அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது போல எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றத பெருமானாரே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்ன சொன்ன கதையில் அந்த ஏழை எப்படி தன்னோட மூணு குறைகளையும் ஒரே வரமாக்கி கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருவோட துணையினால தான். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, குருனோட முக்கியத்துவத்தை தான் சொல்ல வருது. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்வாங்க. அப்போது நம்ம ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குருவை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அந்த குருவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணத்தை வென்றவராக இருக்கும். எண்ணிலா கோடி யுகம் இருந்தேன் இக்காயத்தே அப்படின்னு திருமூலர் சித்தர் பாடுறாங்க. வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் மாணிக்க வாசகரை பற்றி பாடுறாங்க. வள்ளல் பெருமானாருக்கும் பார்த்தீங்கன்னா, நரை கிடையாது, திரை கிடையாது, மூப்பு கிடையாது, மரணமும் கிடையாது. அவர் எங்கேயும் எரிக்கலை, புதைக்கலை, ஒரு அறைக்குள்ளார போய் வெளியில் தாழ் இட சொன்னாங்க. திரும்ப கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே எந்த உருவமும் இல்லை, இறைவனோட இரண்டரை கலந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகாத்மாக்கள், இவங்கெல்லாம் தான் குருமார்கள். இப்போ திருவள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா, அவருக்கு திருவள்ளுவருக்குன்னு எங்கேயுமே சமாதியோ அவங்கள வந்து எங்கேயாவது புதைச்சாங்க அந்த மாதிரி இடமே எங்கேயுமே கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் தான் வந்து குருமார்கள். இந்த மாதிரி குருமார்களை நம்ம துணையாக வச்சுக்கிறோம். திருக்குறளை கூட பெரியோரை துணைக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காங்க. இங்கே பெரியோர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்னா, முதியோரை நினச்சிக்கிறோம். முதியோர் வேற, பெரியோர் வேற. தலைமுடி நரைச்சவங்க, வயதானவங்க, இவங்கெல்லாம் முதியோர்கள். பெரியோர்கள் அப்படின்னா, இது மாதிரி செயற்கரிய செயல்களை செய்தவங்க தான் பெரியோர்கள். மரணத்தை வெல்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, ஆனால் அதை வென்று இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் பெரியோர், செயற்கரிய செயல்களை செய்திருக்காங்க. இந்த மாதிரி குருமார்களை நம்ம கைக்கொண்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த வழியில் நடக்கிறது தான் முறை, அதுதான் வாழ்க்கை. இப்போ நம்ம பெரியவங்க இப்போ இந்த வார்த்தையை சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போது அம்மா, அப்பா, குரு, இந்த குரு இல்லாமல் தெய்வத்தை நோக்கி நம்ம போக முடியாது. குருவுக்கு அப்புறம்தான் தெய்வத்தையே வச்சுருக்காங்க. ஏன்னா குருவுக்கு தான் தெரியும் தெய்வம் என்னது, அது இந்த மாதிரி தன்மையில் இருக்குது, அதை இப்படி தான் அடையணும் அப்படின்றது எல்லாமே அவங்க குருமார்களுக்கு தான் தெரியும். அவங்க மூலியமாக தான் நம்ம வழிபாடே பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த திருவருட்பா இந்த மூணு வேண்டுதல் பாடணும். இந்த மூணு வேண்டுதலுமே பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் வர மாதிரி எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் அந்த வேண்டுதலுக்குள்ளார இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்காக இப்போது கடைசியாக பாடின அந்த ஒருமையுடன் பாடலில் பார்த்தீங்கன்னா, கிருபானந்த வாரியார் ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. ஒரு கல் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை அந்த கல்லை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், கல் வந்து உள்ளே போயிடும். ஏன்னா வெயிட்டான பொருள் இல்லையா, அது உள்ளே போயிடும். அதே ஒரு தக்கை, ஒரு கட்டை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கட்டையை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த கட்டை வந்து மிதக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த கல்லை தூக்கி இந்த கட்டை மேலே வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த கல்லும் சேர்ந்து மிதக்க ஆரம்பிக்கும். அதாவது எதோட சேர்ந்ததோ அந்த தன்மையை வந்து இது எடுத்துருச்சு. பையா வந்து ஒருமையுடன் பாடலில் சொல்லுவாங்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இப்போ இறைவனை சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சாதுக்களோட பெரியவங்களோட தொடர்பு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நம்மளை விட்டு நீங்கிடும். ஏன்னா இவங்கெல்லாம் துன்பத்திலேருந்து விடுபட்டு நிற்கிறவங்க. இந்த மகான்கள், இந்த பெரியவங்க எல்லாருமே துன்பத்தில் இந்த உலகியல் மாயிலிருந்து விடுபட்டு நிற்கிறாங்க.
இந்த மாயிலேருந்து நீங்களும் உங்களோட தொடர்பு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் இந்த மாயினால் வரக்கூடிய துன்பத்திலேருந்து விடுபட்டு நிற்கலாம், துன்பம் இல்லாமல் வாழலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருமார்கள் எல்லாமே இறை அம்சம் சொல்கிறாங்க. திருமூலசித்தர் சொல்லுவாங்க, மூன்று விதமான ஜீவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. ஒன்று வந்து பக்குவ ஆன்மாக்கள், இன்னொன்று வந்து அபக்குவ ஆன்மாக்கள், இன்னொன்று வந்து பக்குவ அபக்குவ ஆன்மாக்கள். இந்த மூன்று விதமான ஜீவர்களுக்கு மூன்று விதத்தில் கடவுள் வந்து தன்னோட அருளை வந்து செய்கிறாங்க, அதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ பக்குவ ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லும்போது வள்ளல் பெருமான் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க அறிவுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை, ஒரு வார்த்தை கூட என்னுடையது இல்லை, இறைவன் வந்து எனக்கு டிக்டேட் பண்ணுறாரு, நான் அதை அப்படியே எழுதுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த திருவருப்பால் இருக்கிற 5818 பாடல்களும் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இறைவன் சொன்ன வார்த்தைங்க, இது எல்லாமே அருள் வார்த்தைகள். இது வந்து உத்தம தரத்தில் இருக்கிறவங்களுக்கு இறைவன் வந்து அவங்க அறிவிலருந்தே போட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது பக்குவ அபக்குவ ஆன்மா. இந்த ரெண்டாம் கட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நடுத்தர நிலை, இது வந்து நடுத்தர நிலை. இந்த நடுத்தர நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைக்கன் பார்வையினால் சொல்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் நூலெல்லாம் எழுதிட்டாங்க, அதுக்கு வந்து காப்புச் செயல் எழுதணும். அந்த சமயம் இறைவனை பற்றி எப்படி புகழ்றது, அவர் வந்து வார்த்தையினால் சொல்ல முடியாதே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கலங்கி போய் ரொம்ப உருகி நிற்கிறாரு. அப்போ வந்து இறைவன் எடுத்து கொடுத்தார் ஒரு வார்த்தை, உலகெலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ், ஒரு மின்னல் மாதிரி அவருக்குள்ளார உதிச்சுட்டு மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் கவிஞர் இல்லையா, மீதியெல்லாம் அவர் வந்து எழுதிட்டார். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவே நீல்மணி வேதியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட வார்த்தைகள். இந்த உலகெல்லாம் அப்படின்றது மட்டும் இறைவன் எடுத்து கொடுத்ததா சொல்லுவாங்க. இப்போ இந்த மூணாவது தரம், அதாவது அதம தரம், கடைசி நிலையில் இருக்கிற நம்மளை போல அற்பர் ஜீவர்களுக்கு இறைவன் வந்து எப்படி அருள் பாலிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருமார்கள் வடிவில் தான் நம்மளுக்கு வராங்க. அதனால தான் வேதம் சொல்லிச்சு. இந்த வேதம் வந்து சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்ன சொல்ல வருது இந்த வேதம்? குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரன், குருதான் சாக்ஷாத் அந்த பரபிரம்மம், அதனால் நான் அந்த குருவை வணங்குகின்றேன். அப்போது நம்மளுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான். அந்த குரு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம கடைபிடிச்சாலே எளிமையாக இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி அருள் வாழ்க்கையிலையும் சரி எளிமையாக வாழ்ந்துட்டு போயிடலாம், ரொம்ப சுலபத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சரி, இப்போ இந்த வழிபாடு முறை வந்தாச்சு. வழிபாட்டு முறையில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பிக்கை இல்லாத தன்மை. இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை நமக்குள்ளார எப்பவுமே இருக்கும். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குருமார்கள் சொன்ன விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு புள்ள இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது,
அம்மா வந்து அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, கண்ணா இதோ பாருப்பா உன் தங்கச்சி அப்படின்றாங்க. அந்த பையன் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அந்த தங்கச்சியை அப்படி ஏத்துக்கிறான். இதுல வந்து எந்த கேள்வியும் இல்லை. இது இது என் தங்கச்சின்றதுக்கு என்ன ஆதாரம், என்ன சாட்சி, எதுவுமே கேட்கறதில்ல. அவன் அம்மா சொன்னாங்க இது என் தங்கச்சி, அவ்வளோதான், அதை அப்படியே ஏற்றுக்கிறான் இல்லைங்களா. இது போல் முதல்ல பெரியவங்க சொன்ன வார்த்தையில் நம்ம 100% நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை மேலே ஏற்றும், நம்பிக்கை தான் நம்மளை மேலே ஏற்றும். ஒரு சின்ன கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கங்கையில் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த கங்கையில் முழுகினா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்றது தான் நம்பிக்கை. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த கங்கையினோட பெருமையை பற்றிலாம் பேசிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பேர் ஸ்நானம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வயதான தம்பதிகள் இரண்டு பேர் வந்து அந்த கங்கையில் இறங்குறாங்க. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணியோட வயதான அம்மாவோட கணவர், அவரும் வயதானவர், ரொம்ப வயதானவர், அவர் வந்து கங்கையில் மூழ்கி அடிச்சுட்டு போகிறாரு. அப்போ இந்த அம்மா பதறாங்க, கத்துறாங்க, அழுகுறாங்க, என்னோடய கணவரை வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போகிறாங்க, யாராவது காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எல்லோரும் காப்பாற்றுறதுக்காக ஓடி வராங்க. ஓடி வரும்போது இந்த அம்மா வந்து நிறுத்துகிறாங்க, யாரும் வந்து இது வரைக்கும் பாவம் செய்யாதவங்களாக இருக்கணும், அவங்க என் கணவரை தொட்டாதான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அவங்க தலை வெடிச்சிரும் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம வந்து எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமே எப்படி வந்து உள்ளே இறங்குறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒதுங்கி வராங்க. இதை இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் திடீர்னு உள்ளே குதிக்கிறாரு. குதித்து அந்த பெரியவரை வந்து தூக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அந்த குதித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பாமரன், ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு பாமரன். அவர் வந்து குதித்து அந்த பெரியவர் வந்து காப்பாற்றிட்டார். அவர் தலை வெடிக்கவே இல்லை. உடனே எல்லோரும் கேட்குறாங்க, ஓ நீ எந்த பாவமே செஞ்சது இல்லையா, எந்த பாவமே செஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அந்த பாமரன் சொன்னால், நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா. எந்த பாவத்தையும் செஞ்சுருக்கிற, நீ போய் அவரை தொட்டு தூக்குனியே, ஏன் உன் தலை வெடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தேன், நான் கேட்டிருந்தேன், எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் இந்த கங்கையில் முழுகினா இந்த பாவம் நீங்கிடும்ன்றதை நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், உள்ளே குதிக்கும் போது நான் கங்கையில் தானே குதிக்கிறேன், அப்போ என் பாவம்லாம் நீங்கிடுச்சு இல்லையா, அதனால் அந்த பெரியவரை தொட்டு தூக்கும்போது என் மண்டை வெடிக்கலை, என் தலை வெடிக்கலை அப்படின்னு சொன்னார். ஆக இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறோம் ஆனால் அதை நம்புறது கிடையாது. கங்கையில் முழுகினா பாவம் நீங்கிடும்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த விஷயத்தை முழுசாக நம்புறது கிடையாது. இப்படி நம்ம பெரியவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுசாக நம்பணும். உண்மையில் பார்த்தீங்கன்னா, கங்கையில் முழுகினா பாவம் நீங்கிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான். உண்மையிலே நீங்குமா அப்படின்றது இது கேள்வி தான், கேள்விக்குறி தான். நம்ம செஞ்ச கர்மாவை நம்ம தான் தீக்கணும். இது எப்படி தீக்கணும் அப்படின்றத பெரியவங்க வந்து நூல் வடிவில் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கோம், அந்த பாவங்கள் எல்லாமே மனசால், வாக்கால், தேகத்தால் எப்படி பாவங்கள் செஞ்சுருக்கோம், இந்த மூணு விதத்தில் தான் பாவங்களே செய்கிறோம். மனசாலையும் வாக்குனாலையும் இந்த தேகத்தினாலையும் தான் பாவங்களை செய்கிறோம். இப்போ இந்த பாவம் செய்ததுனால நம்மளுக்கு வினை சேர்ந்துருக்கு. வினைன்றது வினை அப்படின்றது என்னென்னா, கர்ம வினை அப்படின்றது என்னென்னா செயல். வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம். ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்க, அதனோட விளைவு, அந்த விளைவு தான் கர்மம். நேற்று வந்து எனக்கு வந்து வடை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன், வீட்டில் வந்து மூலையில் ஒரு வடை இருக்குது, அந்த வடையை எடுத்து சாப்பிட்லான்னு போகிறேன். கிட்ட போய் பார்க்குறேன், கண்ணு சொல்லுது வேண்டாம் இந்த வடை வந்து கெட்டு போன மாதிரி இருக்குது, இது சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் மனசு கேட்கல, அந்த வடை எடுத்து ரெண்டாக ஆக்கினேன். இடையில வந்து நூல் இழ ஓடுது, என் திரும்பவும் என் கண்ணு சொல்லுது வேணாம் சாப்பிட்றாத, உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் எனக்கு ஆசை விடலை, கிட்ட கொண்டு போகிறேன், என்னோடய மூக்கு சொல்லுது சாப்பிட்றாத வாடை வந்துருச்சுன்னு சொல்லுது. இருந்தாலும் என்னோடய ஆசை விடலை, வாயில் போட்டுட்டேன், என்னோடய நாக்கு சொல்லுது அடுத்தது இந்த வடை கெட்டு போயிடுச்சு சாப்பிட்றாத.
இருந்தாலும் ஆசை விடாமல் ஆசை காரணமாக அந்த வடையை நான் உள்ளே சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு வர வாந்தி பேதிக்கு யார் காரணம்? நான் தானே. நேற்று இவ்வளோ தூரம் அஞ்சு புலன்களும் எனக்கு சொல்லிச்சு இதை சாப்பிடாத, வேண்டாம், உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்லிச்சு. சொன்னதை மீறி நான் என்ன பண்ணேன்னா அதை சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் நோயினால் அவஸ்தப்படுறேன். அப்போ நம்ம பெரியவங்க வந்து இதை தான் உட்கொள்ளணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை மாதிரி நினைக்கணும், இதை நினைக்கக்கூடாது, இதை பேசுங்க, இதை பேசக்கூடாது, தேகத்தினால இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. இதை படிக்காமல் நம்ம மனசுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் துன்பத்தில் அகப்பட்டு நிற்கிறோம். அப்போது வந்து கடவுள் மேலே நம்ம குறை சொல்கிறோம். கடவுள் வந்து எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவுமே செய்யலை. கடவுள் தான் குருமார்கள் வடிவில் இத்தனை விஷயங்களை நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்களே, இதை படிக்காத யாரோட குறை? ஆக இந்த மாதிரி நூல்களை எடுத்து தினசரி வாசிக்கணும். அவ்வையப்பெருமான்னு சொல்லுவாங்க, அவ்வையார் சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகியல் கல்வி. இந்த உலகியல் கல்வி சம்பாதிக்கிறதுக்கு தான் பயன்படும். கிருபானந்த வாரியார் கொஞ்சம் ஜோக்கா சொல்லுவாங்க, ஐஏஎஸ் படித்தவன் 50,000 ரூபா கூலிக்காரன் அப்படின்னா, 10ஆம் கிளாஸ் படித்தவன் 500 ரூபா கூலிக்காரன். ஆக ரெண்டு பேருமே கூலிக்காரங்க தான், அதனால் எந்த பயனும் இல்லை. அவர் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்றதுனால 50,000 சப்பாத்தியை சாப்பிட முடியும். அவரும் 6 சப்பாத்தி தான், இல்லை 3 சப்பாத்தி தான். அதனால் இது வந்து உலகியல் கல்வி. ஆனால் பெரியவங்க சொன்னது எல்லாமே அருட்கல். இறைவன்னா யார், அந்த இறை அருளை எப்படி பெறது, என்ன மாதிரி நம்ம அந்த மனுஷ தேகம் எடுத்துருக்கிற நம்ம எப்படியெல்லாம் வாழணும், இப்படி எல்லாத்தையும் வகுத்து வச்சுருக்காங்க. ஆக இந்த மாதிரி நூல்களை தான் எடுத்து நம்ம தினசரி வாசிக்கணும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரநடை பகுதின்னு சொல்லி வள்ளல் பெருமான் எழுதுந்து, இது 6ஆம் திருமுறை, திருவருட்பா 6ஆம் திருமுறை. இது மாதிரி நிறைய பெரியவங்க எழுதி வச்ச நூல்கள் இருக்குது. இந்த மாதிரி நூல்களை எடுத்து வாசிக்கணும், அதுதான் சிறப்பு. சரி, இப்போது ஒரு வழிபாடு விஷயத்தில் ஒரு 3 விதமான செய்திகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், முடிஞ்சால் குறிப்பெடுத்துங்க. 3 விதமான விஷயங்கள் இதுதான் வந்து வழிபாட்டில் நம்ம முழுமை பெயர் அடையிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். முதல் விஷயம் கேள், எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். இப்போது வேண்டுதலில் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, உதாரணத்துக்கு அந்த மாதிரி கேட்க தெரிஞ்சு நம்ம கேட்க வேண்டியதை கேட்கணும். அதுக்கப்புறம் நம்பணும். 2வது விஷயம் என்னென்னா நம்பிக்கை. முதல்ல கேட்கணும், 2வது விஷயம் நம்பு. இது ரெண்டுத்தையும் நம்ம சரியாக செஞ்சோம்னா 3வது விஷயம் பெறலாம். 3வது விஷயம் என்னென்னா பெரு. முதல்ல கேட்கணும், அப்புறம் நம்பணும், 3வதாக பெற்றுக்கொள்ளலாம். வள்ளல் பெருமானா அப்படிதான், கேட்க தெரிஞ்சு கேட்டாங்க, அது முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 100% நம்பினாங்க, அதை பெற்றுக்கொண்டாங்க. அதுபோல் நம்மளும் கேட்கறதுக்கு தெரியணும். இந்த மாதிரி நூல்களில் இருக்கிற பிரகாரம் நம்ம கேட்குறதுக்கு தெரியும். சரி, இப்போது ஒரு சில பாடல்கள் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற பாடல்கள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன்கிட்ட எனக்கு எதுவும் தெரியல. பொதுவாகவே நம்ம எல்லாருமே எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் எழுதி இப்போது பாட போகிற இந்த பாடல்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இதை நீங்கள் வீட்டில் தினசரி பிரார்த்தனை பண்ணி இறைவன்கிட்ட வேண்டுதல் வைங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களை இப்போ நான் பாட போகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, மருந்தறியே மணியறியே மந்திரம் ஒன்றறியே, மதியறியேன் விதியறியே
வாழ்க்கை நிலையறியே திருந்தறியே திருவருளின் செயலறியே அறந்தான் செய்தறியே அறந்தான் செய்தறியே மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியே மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியே அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தை விரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை சொல அறியே எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கற்கும் உரை கற்றறியே கற்பன கற்றறிந்த கருத்த திருக்கூட்டத்தில் கழித்திருக்க அறியே நிற்கும் நிலை நின்றறியே நின்றாரின் நடித்தேன் நெடுங்காம பெருங்கடலை நீந்தும் வகை அறியே சிற்குணமா மணிமன்றில் திருநடனம் புரியும் திருவடியன் சென்னிமிசை சேர்க்க அறிவேனோ இர்க்குணம் செய்து உழல்கின்றே இர்க்குணம் செய்து உழல்கின்றே எங்கனம் நான் புகுவே யார் குறைப்பே என்ன செய்வே ஏதும் அறிந்திலனே ஏதும் அறிந்திலனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமை பொருளே தன்னேர் ஒன்மதியே எனை தந்த தயாநிதியே உன்னேர் உள்ளொளியே எனக்குண்மை ஊரை தருளே நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே என்னாலாவதொன்றும் உனக்கில்லையே நீனும் எந்தாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்குண்மை ஊரை தருளே உன்னால் வாழுகின்றேன் எனக்குண்மை ஊரை தருளே
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருளுடைய பரம் பொருளே அருளுடைய பரம் பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புளோதம் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய்யறிவுருவாம் தெய்வமே இம்மருள் உடைய மனப்பேதை நாயினே இம்மருள் உடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறே இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறே என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்படி மனமுருக இறைவனை நினைச்சு அவ பாடணும். அழுத பிள்ளைக்கு தான் தாய் வந்து பால் கொடுப்பாங்க. நம்மளோட வேண்டுதலில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். இதில் திட வைராக்கியம் ரொம்ப முக்கியம். குழந்தை வந்து தொட்டிலில் படுத்திருக்கு, அம்மா வந்து ஒரு வேலையாக இருக்காங்க. இப்போ குழந்தை வந்து பசிக்காக தான் அழுகுது, உண்மையாகவே பசிக்காக தான் அழுகுதுன்னு வச்சுங்களேன். அதோட பசி அதனால் அழுகுது. அம்மா வந்து வேலை காரணமாக என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த ஒரு சில பொம்மையெல்லாம் வச்சு அவங்க கண்ணு முன்னாடி ஆட்டுவாங்க. அந்த குழந்தை அதை பார்த்து மயங்கி சிரித்து அழுகை நிறுத்திருச்சின்னு வச்சிங்களேன், அம்மா அதை கையில் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. திரும்பவும் அந்த பொம்மையை காமிச்சாலும் அது திரும்பவும் அழுதுகிட்டே இருக்கணும், அப்போ தான் தூக்கி அணைச்சி பால் தருவாங்க. அதுபோல் கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம், ஆனால் கடவுள் வந்து ஒரு சில மாய விளையாட்டுகள்லாம் செய்வாங்க. கண் முன்னாடி ஒரு சில மாய விளையாட்டுகள் செய்து நம்ம மயங்கரமாக இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்போது நம்ம அதை பார்த்து மயங்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், கடவுள் அதை கையில் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ஆனால் நம்ம பெரியவங்க எல்லாருமே எனக்கு நீ தான் வேணும், உன்னை தவிர வேறு எதுவும் வேண்டாம், நான் எடுத்த இந்த விண்ணப்பம் தான் எனக்கு கிடைக்கணும், நான் சொன்ன விண்ணப்பங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்னாங்க. அதனால் அவங்கெல்லாம் அடைஞ்சாங்க. திருவள்ளுவர் கூட சொல்லுவாங்க, எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணிய திண்ணியராக பெரியணும். நினச்சவங்களுக்கு நினச்சது கிடைக்கும், ஆனால் அதை உறுதியாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஆனால் அதில் வந்து ஒரு உறுதித்தன்மை இல்லை. உறுதித்தன்மை இல்லாதனால தான் நம்ம வந்து பல இழப்புகள் நம்மளுக்கு நேரிடுது. அதுக்கு உறுதியாக மன உறுதியோடு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இறைவன்கிட்ட வேண்டணும்னா அது நம்மளுக்கு கிடைக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி 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 சுயம்
ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வ்யோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ இந்த பக்தி அப்படின்ற விஷயத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. என்னென்னா, வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி அப்படின்றாங்க. இப்போ ஆலயங்கள்லாம் போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருதுன்னு வச்சிங்களேன், துன்ப காலத்தில் நம்ம போவோம், அப்போ கடவுளை பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு கண்ணீர் வரும், அது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறைஞ்சிடும். அது வந்து மன உருக்கம், அவ்வளோதான். இந்த மனசோட தேவை நிறைவேறிச்சுன்னு வச்சிங்களேன், அதோட சரியாயிடும். நான் அன்புன்றது அப்படி இல்லை. அன்பர், அன்பர் அப்படின்னாலே என்னன்னா, எனக்கு இறைவா நீ உன்னோட அருள் வேணும், உன்னோட அருள் வேணும், அந்த அருளை நான் பூரணமாக பெற வரைக்கும் என்னோட அழுகை கண்ணீர் வந்து ஓயாது அப்படின்றதான் அன்பு. அன்புன்றது இறைவன் மேலே வைக்கக்கூடிய ஒரு விஷயம். வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு அப்படின்வாங்க. இப்போ இறைவன் மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றத எதை வச்சு நீங்கள் நிரூபிப்பீங்க? அது அளவுகோல், அளவுகோல். எதை வச்சு அளவு அளப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு உலகியல் உதாரணம் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை நேசிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணை நேசிக்கிறான் அப்படின்றத அவன் பல விதத்தில் வந்து நிரூபிப்பான். அவங்க குடும்பத்தை சார்ந்த விஷயங்களை நேசிப்பான், அவங்க அம்மா, அவன் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க, அவங்களோட அப்பா, எல்லாரையுமே நேசிப்பான். அதாவது அந்த ஒரு பொண்ணை நேசிக்கிறன்றத அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாத்தையும் நேசிப்பான். இது வந்து உலகியல் காதலுக்கே இப்படி. அப்போ இறைவனை நம்ம இறைவன் மேலே நம்ம அன்பு வச்சுருக்குறோம் அப்படின்றத எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இறைவன் மேலே அன்பு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். எறும்புலேருந்து ஆரம்பித்து மனிதன் வரைக்கும் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்கள் மேலேயும் நீங்கள் அன்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் கடவுள் மேலே வைக்கிற அன்பு. இதுதான் ஒரு சின்ன சூழ்ச்சி. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஆலயங்கள் போகிறாங்க, தெய்வ வழிபாடு பண்ணுறாங்க, பக்தி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து ஆட்டை அடித்து சாப்பிட்றாங்க, மாட்டை வெட்டி சாப்பிட்றாங்க,
கோழியை வெட்டி சாப்பிட்றாங்க, முட்டை சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து ஒன்று சொல்லுவாங்க, கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தூண்லேயும் இருக்கிறாரு துரும்புலையும் இருக்கிறாரு அப்படின்வாங்க. தூண்லேயும் துரும்புலையும் இருக்கிற இறைவன் அந்த ஆட்லேயும் மாட்டிலையும் இருக்க மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இதான உண்மையான வழிபாடு. எங்கே நம்ம நம்மளோட வழிபாடு, எங்கே நம்மளோட பிரார்த்தனை குறைவாகுது, பூர்த்தி அடையாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஒரு தாய்க்கு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பெரிய பையன் வந்து மற்ற ரெண்டு குழந்தைங்களையும் எப்போ பார்த்தாலும் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலே அன்பு வருமா? ஏதாவது செய்யணும்னு தோணுமா இல்லையா? இப்போ உயிர் பலி, கடவுள் பேரை சொல்லி உயிர் பலிலாம் செய்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு முனிவர் வந்து யாத்திரையாக பல ஊர்களை கடந்து ஒரு கிராமத்து வழியாக வந்துட்டுருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே ஒருத்தன் பானை செஞ்சிட்ருக்காரு. அந்த பானை செய்கிறவங்கிட்ட போய், அப்பா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, இப்போ தண்ணி கூட அப்படின்னு கேட்குறாரு. அவன் அந்த பானை செய்கிறவன் என்ன பண்ணால், அவன் செஞ்ச பானையிலேருந்து ஒரு ஒரு பாத்திரம் ஒரு பானையை எடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அந்த குரு என்ன பண்ணுறாரு, அந்த முனிவர் தண்ணி குடிச்சிக்கிட்டே பக்கத்தில் பார்க்குறாரு, ஒரு ஆடு ஒன்று கட்டி போட்டிருக்கு. தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இந்த பானை செய்கிறவன்ட்ட கேட்குறாரு, இது என்னப்பா இந்த ஆடு கட்டி போட்டிருக்கே, இது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அந்த பானை செய்கிறவன் சொல்கிறான், இல்லை சாமி, இந்த காட்டு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருந்தது, அடுத்த வாரம் எங்கள் ஊரில் ஒரு மாரியம்மன் திருவிழா வருது, அப்போது இந்த ஆட்டை கொண்டு போய் பலி கொடுத்தா அம்மா வந்து சந்தோஷப்பட்டு எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நிறைய செய்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே வந்து இந்த குரு வந்து இந்த ஆளுக்கு வந்து எப்படியாவது ஒரு நல்ல பாடம் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த கையில் வச்சுருந்த பானையை கீழே போட்டு உடைக்கிறார். உடைச்சதும் பயங்கரமாக கத்துறான், உனக்கு தண்ணி குடித்தது தப்பாக போச்சு, நீ தாகத்துக்குன்னு வந்து தண்ணி கேட்ட, பாவப்பட்ட உனக்கு என் பானை நான் செஞ்ச பானையில் தண்ணி கொடுத்தேன் பாரு, நீ ஏன் என் பானையை உடைச்ச அப்படின்னு சொல்லி கத்துறான், உதிக்கிறான். அப்போ அவர் உடனே திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த பானை சில்லெல்லாம் பொறுக்கி, இந்தாப்பா இதை நீ வச்சு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறார். உனக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, பானையை உடைச்சது மட்டும் இல்லாமல் இது என்கிட்ட கொடுத்து சந்தோஷமாக இருன்னு வேற சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் அந்த முனிவர் சொல்கிறாங்க, பா கொஞ்சம் பொறு, நீ செஞ்ச பானையை உன் கண்ணு முன்னாடி உடைச்சதுக்கே உனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு, இந்த ஆடும் இறைவனோட படைப்பு தானே, நாடு கோழி எல்லாமே இறைவனோட படைப்புகள் தானே, கடவுள் முன்னாடியே போய் கடவுள் படைச்சா அந்த உயிரையே போய் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா இறைவன் எப்படி சந்தோஷப்படுவார் அப்படின்னு கேட்டார் அந்த குரு வந்து கேட்குறார். உடனே போய் அந்த ஆட்டை வந்து கட்டி விட்டான். நம்ம நிறைய விஷயங்களை வந்து நுணுக்கமாக பார்க்கணும். ஆன்மீக பாதையில் நம்ம போகிறோம், பக்தி செலுத்துகிறோம், இறைவன் மேலே அன்பு வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. விவேகானந்தர் கூட சொல்லுவாங்க, உன்னோட பக்கத்தில் இருக்கிற உன்னோட நண்பனையே நேசிக்க தெரியல, கண்ணுக்கு தெரிகிற உன்னோட நண்பனை நேசிக்க தெரியலன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நேசிப்ப, கடவுள் மேலே எப்படி அன்பு செலுத்துவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம அருகாமையில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவர்களையும் நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம் நம்மளோட இயல்பு வந்து அன்பு செலுத்துறது தான். அந்த அன்பு செலுத்துறத நம்ம இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்போ தான் இறைவனோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஏன் வந்து எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும், இதுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், எல்லா காரியங்கள் செய்கிறதும் இறை சம்மந்தமாக, இறை வழிபாடு சம்மந்தமாக எல்லா காரியங்கள் செய்கிறதும் இறைவனோட அருளை பெறணும் அப்படின்றதுக்காக தான்.
இறைவனோட அருளை பெறணும் அப்படின்றதுக்கு முன்னாடி அருள்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல இறங்கும். அப்போது நம்ம கடவுள் அருளை பெறணும்னு நினைக்கிறோம். கடவுள் அருள்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம படிச்சிருக்கோமா? இப்போ நான் சொல்கிறேன், உரைநடை பகுதியில் ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் சொல்கிறாங்க, அருள் என்பது கடவுள் தயவு, அருள் என்பது கடவுள் தயவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும், அவர் படைத்த எல்லா உயிர்கள் மேலேயும் கடவுள் வச்சிருக்கிற அன்பு, அதுதான் அருள். அப்போது இறைவனே தயவு சுரூபமாக இருக்கிறார். இறைவனே, அதான் திருமூலஸ்தர் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அன்பே சிவம். இறைவனே அன்பு சுரூபமாக இருக்கும்போது அவர் முன்னாடி அவர் படைத்த ஜீவர்கள் மேலே நம்ம அன்பு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா எப்படி இறைவனோட அன்பு நம்மளுக்கு கிடைக்கும்? அப்போது நாம் வந்து பிற ஜீவர்கள் மேலே, இறைவன் வந்து எல்லா ஜீவர்கள் மேலேயும் வச்சிருக்கிற தயவுக்கு பேர் அருள். நாம் பிற ஜீவர்கள் மேலே நம்ம சக்தியின் அளவு நம்ம பிற ஜீவர்கள் மேலே வைக்கிற அன்புக்கு பேர், தயவுக்கு பேர் ஜீவகாருண்யம்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்யம் எப்படி வந்து ஒரு சின்ன தீக்குச்சி நெருப்பை வச்சுக்கிட்டு ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய அடுப்பை நம்ம பற்ற வைக்கிறோம் இல்லையா சமையலுக்காக. அந்த சின்ன தீக்குச்சி நெருப்பு தானே அவ்வளோ பெரிய அடுப்பை பற்ற வச்சுது. அதுபோல் நம்ம பிற உயிர்கள் மேலே காமிக்கிற சின்ன சின்ன தயவு, இதுதான் வந்து கடவுளோட அருளை வந்து நம்மளுக்கு வாங்கித்தரும். இதுதான் முறை, இதுதான் வழி, இதுதான் ஃபார்முலா. அதனால தான் திருமூலஸ்தர் சொன்னாங்க, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு முடிக்கிறாங்க. இவங்களாம் 3000 வருஷம் வாழ்ந்தவங்க, இவ்வளோ கோடி ஆண்டுகள் இந்த உடம்புல இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க சொன்ன வார்த்தை, உணர்ந்து சொன்ன வார்த்தை. ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான் எழுதுவாங்க. ஒரு வருஷம் சமாதியில் இருந்துட்டு ஒரு வருஷம் கழித்து அவர் எழுந்து 4 வரி தான் எழுதுவார். இப்போ உணர்ந்து பார்த்து சொல்லியிருக்காங்க, உள்ளே போய் உணர்ந்து தனக்குள்ளே கடந்து போய் உணர்ந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை வந்து சத்தியமாக பொய் கிடையாது. நிறைய விஷயம் போட்டு நம்ம குழப்பிக்கவே வேண்டாம். பெரியவங்க சொல்கிறது எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்துங்க அப்படின்ட்டு தான். எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்துறது மூலியமாக தான் கடவுளோட அன்பை நம்ம பெற முடியும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.